Good morning, students. Now, Vital School, Tamil Miss. Okay, Budhan Karamai. Laya, Nick Nama, Yernam Vahupu, Tamil Dam, Pakaporum. Okay, va? Elarunga book edithu vachukonga. Elarum, Tamil book edithu vachukonum. Okay. Students, Nama, last class, enna paathom nyabagam irukka ungalku? Enna paathom? லாஸ்ட் கிளாஸ்ல தமிழ் எழுத்துக்கள்ல இரண்டு எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா தமிழ் எழுத்துக்கள்ல என்ன இரண்டு எழுத்துக்கள் பார்த்தோம் கவும் காவும் பார்த்தோம் இல்லையா அந்த க க வந்து எப்படி பிறக்குதுன்னு மிஸ் சொன்னேன் வெரி குட் உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்றதுனால இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் நமக்கு பிறக்குது உயிர் எழுத்துக்கள்னா என்ன சொன்னேன் உயிரெழுத்துக்கள் சேர்றதுனால பிறக்கிற எழுத்துக்கள் தான் இந்த தமிழ் எழுத்துக்கள் அதாவது உயிர்மை எழுத்துக்கள் ஓகேவா நம்ம லாஸ்ட் கிளாஸ் க முடிச்சிட்டோம் கா முடிச்சிட்டோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கி கீ தான் பார்க்க போறோம் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல நீங்க எல்லாருமே எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்களா பாடம் பாக்குறத விட விட்டுற கூடாது என்ன பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணணும் சரியா ஓகே நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்னென்ன பார்த்தோம் இதை உங்களோட டூ லைன் நோட்ல எழுத சொல்லியாச்சு இல்லையா எல்லாரும் டூ லைன் நோட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா வெரி குட் என்ன பண்ணணும் டூ லைன் நோட்ல எழுதணும் ஓகே இப்ப இதே போல நம்ம என்ன பண்ண போறோம் கீயும் கீயும் பார்க்க போறோம் சரியா கி கீ அப்படிங்கிற அந்த வரிசையான எழுத்துக்கள் எல்லாமே எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சரியா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் டூ லைன் நோட்ல எழுதலாம் ஓகேவா நானும் டூ லைன் நோட்ல எழுதிட்டு வந்தாச்சு நீ என்ன பண்ணணும் டூ லைன் நோட்ல எழுதணும் ஓகே எல்லாரும் உங்க டூ லைன் நோட்டை எடுத்துக்கோங்க ஓகேவா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னேன் கி கீ பார்க்க போறோம் சரியா ஓகே கீ எப்படி பிறக்குதுன்னு சொன்னோம் இக்கூட்டல் ஈ என்ன வரும் கீ வரும் சரியா இதெல்லாம் என்ன சொன்னோம் இக் அப்படிங்கிறது மெய் எழுத்து மேல லைட்டா எழுதிக்கோங்க மெய் கூட்டல் உயிர் அப்படின்னு எழுதணும் ஓகேவா மெய் எழுத்து உயிர் எழுத்து ஈ அப்படிங்கிறது என்ன உயிர் எழுத்துன்னு நம்ம நேத்தே சொன்னாச்சு இல்லையா லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துட்டோம் இந்த உயிர் எழுத்துக்கள்லாம் அக்காய்க்கு நம்ம பார்த்தாச்சு ஓகே இக் கூட்டல் இ கீ இத சொல்லி பாருங்களேன் இக் இ அப்படின்னு வருது இல்லையா இதை நீங்க வேகமா சொல்லி பாருங்க என்ன எழுத்து பிறக்கும் கீ அப்படிங்கிற எழுத்து பிறக்கும் இல்லையா அடுத்து பாக்கலாமா அடுத்து என்ன இருக்கு இங் இங் கூட்டல் இ என்ன வரும் வெரி குட் நீ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரியா என்ன கிடைக்கும் நீ அப்படின்னு கிடைக்கும் இத நீங்க சொல்லி பாருங்க நீ இங் இ இங் இ அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நம்ம இந்த சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜ்ல என்ன நமக்கு கிடைக்கும் நீ அப்படின்னு வந்து நமக்கு அதான் வார்த்தையா என்ன பண்ணுவோம் உச்சரிப்போம் சரியா இது ரெண்டும் சேர்றதுனால நமக்கு கிடைக்கிற எழுத்து நீ அடுத்து என்ன இருக்கு இச் இருக்கு இல்லையா இச் கூட்டல் இ என்ன வரும் சி சீனு வரும் இல்லையா இச் கூட்டல் இ என்ன வரும் சி அடுத்து இன்ச் கூட்டல் இ இதுவும் என்ன வரும் நீ தான் வரும் இல்லையா என்ன வரும் நீ வரும் அடுத்து இஞ்சுக்கு அப்புறம் என்ன வரும் இட் இட் கூட்டல் இ டி என்ன எழுதுவோம் இட் கூட்டல் இ என்ன எழுதுவோம் டி அப்படின்னு எழுதுவோம் இல்லையா இதே மாதிரி தான் இந்த கீங்கீச்சி எல்லாம் இருக்குல்ல அந்த எழுத்துக்கள் பிறக்கிறது ஓகே அடுத்து என்ன இருக்கு இட்டுக்கு அப்புறம் இன் வரும் இல்லையா இட்டுக்கு அப்புறம் என்ன வரும் இன் வரும் எஸ் தப்பா எழுதிட்டேன் அழிச்சிட்டேன் நீங்க என்ன என்ன பண்ணணும் தப்பா எழுதுனீங்க அப்படின்னா உடனே ரப் பண்ணிடணும் ஓகேவா இட்டுக்கு அப்புறம் இன் வரும் இன் கூட்டல் இ
இன் கூட்டல் இ இருக்கு இல்லையா இத நாம சொல்லி பார்த்தா என்ன வரும் எங்க சொல்லி பாருங்க இன் இ இன் இன் சொல்லி சொல்லி பாருங்க என்ன எழுது கிடைக்குது நீ அப்படினு கிடைக்கும் இல்லையா வெரி குட் என்ன கிடைக்கும் நீ அப்படினு கிடைக்கும் சரியா உங்களோட டூ லைன் நோட்ல கண்டிப்பா அதெல்லாம் இருக்கணுமா ஓகேவா எல்லாமே எழுதி வச்சிருக்கணும் எழுதி நீங்க டெய்லியும் பிராக்டீஸ் பண்ணணும் ஓகேவா அந்த தமிழ் எழுத்துக்கள்ல நீங்க படிச்சாலே போதும் தமிழ்ல நிறைய மார்க் வாங்களாம் ஓகே ஓகே இன் கூட்டல் இ நீ அடுத்து என்ன இருக்கு இத் நம்ம எழுதுவோம் சரியா இத் கூட்டல் இ இது என்ன வரும் இத் கூட்டல் இ சொல்லி பாருங்க ஒண்ணுமே இல்ல நீங்க இதெல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்ல இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் நீங்க படிச்சா போதும் என்ன படிக்கணும் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் படிச்சா போதும் நம்ம என்ன பண்ணுவோம் இத நம்ம சேர்த்து எழுதும் போதே நமக்கு வந்துரும் சரியா இ எழுதும் போது எப்படி எழுதணும் இ போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி வளைச்சு விடுவோம் அந்த இது மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டா போதுமானது ஓகேவா அடுத்து என்ன எழுத்து இத் கூட்டல் இ என்ன வரும் தீ அப்படின்னு வரும் சரியா இத நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருப்பேன் அப்படி வளைச்சு விட்டுருப்பேன் இல்லையா இங்க பாருங்க எல்லாமே வளைச்சு இருக்கு இதெல்லாம் என்ன சொல்லுவோம் ஈ வந்தா நம்ம இப்படி வளைச்சு விடணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இதே போல ஒவ்வொரு உயிரெழுத்துக்களோட சேரும் பொழுதும் அது ஒவ்வொரு எழுத்தும் வித்தியாசப்படும் இல்லையா அடுத்து இந்து அடுத்து என்ன இருக்கு இந்து இருக்கு இந்து கூட்டல் ஈ என்ன வரும் நீ என்ன வரும் நீ அப்படின்னு வரும் சரியா ஓகே அடுத்து என்ன இருக்கு இப் ஓகேவா இந்த இடத்துல லைன் இல்ல அதனால நானாவே கவுண்ட் பண்ணி எழுதுறேன் இப் இப் கூட்டல் இ என்ன வரும் பி ஓகேவா இப் கூட்டல் இ பி அடுத்து என்ன இருக்கு இம் கூட்டல் இ இம் கூட்டல் இ என்ன வரும் வெரி குட் சொல்லி பாருங்க மீ அப்படின்னு வரும் இம் இ இம் மீ மீ இம் மீ இம் மீன்னு சொல்லி பாருங்களேன் மீ எழுத்து பிறக்கும் சரியா அடுத்து என்ன இருக்கு இ என்ன இருக்கு இ இ கூட்டல் இ என்ன வரும் அதே தான் வரும் என்ன வரும் இ தான் வரும் ஓகேவா அடுத்து என்ன இருக்கு இர் ஓகேவா இர் கூட்டல் இ இர் கூட்டல் இ இருக்கு இல்லையா இப்ப வந்து என்ன வரும் ரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரியா மிச்ச எழுத்த எங்க எழுதுவோம் இந்த பக்கத்துல நம்ம எழுதிக்கலாமா ஓகே அப்படியே ஒரு கோடு போட்டுருங்க மிஸ்டர் இப்ப ஸ்கேல் இல்ல நீங்க என்ன பண்ணணும் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கணும் ஓகே இருக்கு அப்புறம் என்ன வரும் இல் இல் வரும் இல்லையா அப்ப இல் கூட்டல் இ என்ன வரும் லீ அப்படின்னு வரும் என்ன வரும் இல்லி லீ இல்லி லீ லீன்னு சொல்லும் போது என்ன வரும் லீ அப்படிங்கிற எழுத்து பிறக்குது லீ அடுத்து என்ன இருக்கு இவ் ஓகேவா அடுத்து என்ன இருக்கு இவ் கூட்டல் இ என்ன வரும் வி அப்படின்னு பிறக்கும் சரியா அடுத்து என்ன இருக்கு இல் இருக்கு அடுத்து என்ன இருக்கு இல் இல் கூட்டல் இ என்ன வரும் அப்படின்னு வரும் சரியா அடுத்து இல் இந்த இல்லுக்கும் இந்த இல்லுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இத நம்ம நாக்க மடக்கிதான் சொல்லணும் இல் அப்படின்னு சொல்லணும் இது இல் ஓகே இல் கூட்டல் இ இஸ் ஈக்வல் டு என்ன வரும் லீ அப்படின்னு வரும் ஓகே அடுத்து இர் இர் கூட்டல் இ என்ன வரும் ரி அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அடுத்து என்ன இருக்கு ஃபைனல் ஒன் நீ சாரி நீ இல்லை இந்த இடத்துல என்ன வரும் மிஸ் தப்பு பண்ணிட்டா பார்த்தீங்களா நம்ம தவறாக எழுதிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் உடனே எரேசரை வச்சு அழிச்சிக்கலாம் ஓகேவா இதனால தான் பென்சிலில் எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகேவா சாரி பென்சிலில் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம அழிச்சிக்கலாம் பேனால் எழுதணும் என்ன பண்ண முடியும் அழிச்சிக்க முடியாது அதை நம்ம என்ன கிராஸ் கோட் போட்டோம்னா மூட்டை அசிங்கமாயிடும் இல்லையா அதனால எப்போதுமே நீங்க என்ன பண்ணணும் பேசிக் கத்துக்கிறீங்க இல்லையா அதனால நோட்ல பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பென் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா குட்டீஸ் ஓகே இன் கூட்டல் இ என்ன வரும்
நீ அப்படின்னு வரும். ஓகே, இந்த இடத்துல மிஸ் ஏன் தப்பு பண்ணிட்டே, அதனால என்ன பண்ணணும், நல்லா பொறுமையா எழுதணும் நீங்க. ஓகேவா, தப்பு இல்லாம எழுதணும், பொறுமையா எழுதணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு டேக்கு நீங்க இந்த லெட்டர் ஃபுல்லா நீங்க பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. அடுத்த நாள் இன்னொரு நாள் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க இல்லையா, அப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு அடுத்த லெட்டர் நம்ம கத்துக்கலாம். ஓகேவா, இதை எழுதி எழுதி அம்மா கிட்ட காமிக்கணும், எழுதி முடிச்சிட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன லெட்டர் பார்த்தோம் அப்படின்னு பாத்துடலாமா? ஓகே, இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பார்க்க போறோம், இன்னொரு லெட்டரும் பார்க்க போறோம். சரியா, இக்கூட்டல் இ கி. ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க, இக்கூட்டல் இ கி, இங்கூட்டல் இ நீ, இச் கூட்டல் இ சி, இஞ்ச் கூட்டல் இ நீ, இட் கூட்டல் இ டி, இன் கூட்டல் இ நீ, இத் கூட்டல் இ தி, இந்த கூட்டல் இ நீ, இப் கூட்டல் இ பி, இம் கூட்டல் இ மீ, இ கூட்டல் இ ஈ, இர் கூட்டல் இ ரி, இல் கூட்டல் இ லி, இவ் கூட்டல் இ வி, இல் கூட்டல் இ லி, இல் கூட்டல் இ லி, இர் கூட்டல் இ ரி, இன் கூட்டல் இ நீ. ஓகேவா, மொத்தம் இது கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 18 எழுத்து இருக்கும். ஓகேவா, இது வந்து என்ன, இதை பார்க்கும் போது எப்படி உங்களுக்கு தெரியும், சேம் டேபிள்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, டேபிள்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். மேக்ஸ்ல என்ன பண்ணுவோம், டேபிள்ஸ் படிப்போம் இல்லையா, 2 ones are 2, 2 twos are 4 அப்படின்னு. அதே போல நம்ம தமிழ்லயும் நமக்கு இருக்கிற டேபிள் தான் இது. ஓகேவா, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ணலாம், தமிழ்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம், நிறைய விஷயமும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்ப இதுல என்ன இருக்கு, மெய் எழுத்துக்கள் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன இருக்குன்னு பாருங்க, ஈ மட்டும்தான் இருக்கு. சரியா, இந்த எழுத்துக்கள்லாம் நீங்க உச்சரிச்சு பார்க்கும் போது என்ன முடியும், ஈங்கிற சவுண்ட்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், சி நீ தி, என்ன சொல்றேன், ஈ அப்படின்னு முடியுது இல்லையா, இது எல்லாமே இந்த ஈங்கிற வார்த்தையில பிறந்ததுனால என்ன முடியுது, ஈங்கு முடியுது. சரியா, இதே போல ஒவ்வொரு உயிரெழுத்துக்களா நம்ம என்ன பண்ணலாம், மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய உயிர்மை எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து பாக்கலாமா, ஓகே, இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஈ மட்டும் போதும். ஓகேவா, நம்ம அடுத்த கிளாஸ் வந்து இ வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பாக்கலாம். ஓகே, ஏன்னா நீங்க ஆல்ரெடி க கா கி எல்லாமே கத்துக்கிட்டாச்சு இல்லையா, இந்த கீ எழுத்த நீங்க 2 lines எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா, 2 lines எழுதி எனக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன, சொல்லாதே சொல்லாதேன்னு பார்த்தோம் இல்லையா, சொல்லாதே சொல்லாதேல நீலவானம் தூரம்னு பறவைக்கிட்ட சொல்லக்கூடாது, காடு இருட்டா இருக்கு அப்படின்னு கரடி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. அடுத்து நம்ம மேட்சஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எனக்கு எது கடினமில்லை வரைக அப்படின்னு பார்க்க போறோம். சரியா, இன்னைக்கு நம்ம புதுசா என்னென்ன பார்த்தோம், தமிழ் எழுத்துக்களை ஒரு எழுத்து பார்த்தாச்சு, பாடத்துல எனக்கு எது கடினமில்லை நம்ம அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம், தம்ஸ் அப் வரையணும். சரியா, நம்ம என்ன சொல்லுவோம், வாட்ஸ்அப்ல எல்லாம் இப்படி இருக்கும் இல்லையா, தம்ஸ் அப் சொல்லுவோம் இல்லையா, அப்ப நம்ம இந்த இடத்துல எல்லாம் தம்ஸ் அப் வரையணும். ஓகேவா, ஏன் நமக்கு இந்த இடத்துல எனக்கு எது கடினம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இங்க என்ன பார்த்தோம், இவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே கடினமே கிடையாது, பறவை எவ்வளவு தூரமானாலும் பறந்து போகும் இல்லையா, டயர்டே ஆகாம பறந்து போகும். அதே போல கரடியும் எவ்வளவு இருட்டா இருந்தாலும் பயப்படாம தைரியமா காட்டுல நடந்து போகும். அதே போல மீன்கள் எந்த அளவுக்கு கடல் ஆழமாவே இருந்தாலும் என்ன பண்ணும், நீந்திதான் போகும், தண்ணிய பார்த்தா அதுக்கு பயம் கிடையாது, நல்ல தைரியமா இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் நீங்க என்ன பண்ணுவீங்க, படிக்கிறதும் ஈஸியா படிச்சிருவீங்க, படிக்கிறதெல்லாம் கஷ்டம் கிடையாது இல்லையா. ஓகே, அதே மாதிரி இங்க நமக்கு 4 விலங்குகள் கொடுத்துருக்காங்க, பறவைகள் ஊர்வன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா,
இவங்களுக்கு எது கரெக்டா இருக்கோ அத நாம என்ன பண்ணுவோம் தம்ஸ் அப் வரையணும் ஓகேவா தம்ஸ் அப் வரையணும் எல்லாரும் பென்சில் எடுத்துக்கோங்க குரங்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன விலங்கு கொடுத்திருக்காங்க குரங்கு கொடுத்திருக்காங்க இல்லையா என்ன கொடுத்திருக்காங்க குரங்கு குரங்கு என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த மூணு பாயிண்ட்ல எது அதுக்கு கரெக்டோ அதுக்கு தான் நம்ம தம்ஸ் அப் வரையணும் ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வானில் பறப்பேன் குரங்கு பறக்குமா கண்டிப்பா கிடையாது இல்லையா அப்ப இது வந்து ராங் ஆன்சர் செகண்ட் ஒன் குழி பறிப்பேன் குரங்கு குழி பறிக்குமா கிடையாது இல்லையா அப்ப இதுவும் ராங் ஆன்சர் மரம் ஏறுவேன் குரங்கு என்ன பண்ணும் மரம் ஏறும் இல்லையா அப்ப எது கரெக்ட் ஆன்சர் லாஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர் இப்ப நம்ம என்ன பண்ணணும் கரெக்ட் ஆன்சருக்கு தம்ஸ் அப் வரையணும் ஓகேவா வரையலாமா என்ன பண்ணணும் ஓகேவா மிஸ்ஸுக்கு இப்ப வரமாட்டேங்குது பொறுமையா நீங்க டிரா பண்ணி பாருங்க ஓகே வெயிட் சும்மா நம்மளாவே தம்ஸ் அப் வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே ஓகே ஃபைன் வரல நீங்க நல்லா கிளியரா போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மயில் கொடுத்துருக்காங்க இல்லையா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மயில் கொடுத்துருக்காங்க மயில் நன்றாக பேசுவேன் மயில் பேசுமா பேசாது இல்லையா நீரில் நீந்துவேன் மயிலால நீர்ல நீந்த முடியாது அப்ப இதுவும் ராங் ஆன்சர் நடனம் ஆடுவேன் அப்ப என்ன கரெக்ட் ஆன்சர் நடனம் ஆடுவேன் அப்படிங்கறது தான் கரெக்ட் ஆன்சர் மயில் வந்து மழைக்காலத்துல என்ன பண்ணுவோம் தோகையை விரிச்சு அழகா டான்ஸ் ஆடும் இல்லையா அப்ப என்ன பண்ணுவோம் இதுக்கு நம்ம தம்ஸ் அப் வரையணும் ஓகே ஓகேவா நீங்க கரெக்டா பெர்ஃபெக்டா வரைஞ்சுக்கோங்க மிஸ்ஸுக்கு இவ்வளவுதான் முடியுது அடுத்து நத்தை ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு வேகமாக ஓடுவேன் நத்தை என்னைக்காவது வேகமாக ஓடி பார்த்துருக்கீங்களா இல்ல ரொம்ப ஸ்லோவா போகும் இல்லையா அடுத்து ஓட்டை சுமப்பேன் பாடல் பாடுவேன் சரியா ஓட்டை சுமப்பேன் நத்தைக்கு அந்த மேல அந்த கூடு மாதிரி இருக்கும் இல்லையா இதுதான் வந்து அதோட வீடுன்னு சொல்லுவோம் இதை நம்ம என்ன சொல்லுவோம் ஓடு சரியா அதுக்கு ஆபத்து வரும்போது என்ன பண்ணுவோம் அது உடம்ப உள்ள இழுத்து வச்சுக்கும் சரியா அப்போ நத்தைக்கு ஓடு இருக்கு ஓட்டை சுமப்பேன் அப்படிங்கறதா சரியான ஆன்சர் பாடல் பாடுவேன் வராது என்ன பண்ணணும் தம்ஸ் அப் வரையணும் ஓகே ஓகேவா அடுத்து என்ன இருக்கு நாய் இருக்கு நாயோட குவாலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாமா மோப்பம் பிடிப்பேன் மரம் ஏறுவேன் பாரம் சுமப்பேன் இது ரெண்டுமே வராது இல்லையா மரம் ஏறாது நாய் மரம் ஏறுமா கண்டிப்பா கிடையாது பாரம் சுமப்பேன் கழுதை தான் வெயிட்டை சுமக்கும் மோப்பம் பிடிப்பேன் இதுதான் ஆன்சர் இல்லையா நாய் வந்து மோப்பம் பிடிக்கும் ஓகே எல்லாத்துக்குமே நம்ம தம்ஸ் அப் போட்டாச்சு இன்னொரு டைம் படிக்கணும் குரங்கு மரம் ஏறுவேன் மயில் நடனம் ஆடுவேன் அடுத்து என்ன இருக்கு நத்தை ஓட்டை சுமப்பேன் நாய் மோப்பம் பிடிப்பேன் சரியா அடுத்து என்ன இருக்கு ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக நமக்கு அந்த பாடல் கொடுத்திருந்தாங்க இல்லையா சொல்லாதே சொல்லாதேன்னு அதுல ஒரே மாதிரி முடிகிற சொற்களை நம்ம எடுத்து எழுதணும் இப்ப கரடியிடம் தூரம் என்று அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நம்ம இந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும் ஓகேவா ஒரு டைம் நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணலாமா என்ன கொடுத்துருக்காங்க கரடி இடம் இந்த இம்னு முடிகிற வார்த்தைகள் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாக்கலாமா ஓகே என்ன இருக்கு பறவை இடம் சொல்லாமா
அங்க என்ன கொடுத்திருந்தாங்க கரடியிடம் பறவையிடம் அப்ப என்ன இருக்கு ஒரே மாதிரி அந்த ரைமிங்கோட வருது இல்லையா நம்ம ரைமிங்கோட இருக்குறத என்ன சொல்லுவோம் ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் அப்படினு சொல்வோம் பறவையிடம் இருக்கு இல்லையா அப்ப என்ன எழுதலாம் அந்த இடத்துல பறவையிடம் அப்படினு எழுதலாம் ஓகேவா ஓகே அடுத்து என்ன இருக்கு கரடியிடம் அவங்க எழுதியாச்சு அதனால இத எழுத வேண்டாம் மீன்களிடம் அடுத்து என்ன இருக்கு மீன்களிடம் அடுத்து என்ன இருக்கு எங்களிடம் அடுத்து என்ன இருக்கு எங்களிடம் ஓகேவா நீங்க புக்ல எழுதும்போது நீட்டா எழுதிக்கோங்க ஓகேவா வீடியோ எடுத்து எழுதும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கு என்ன பண்ணனும் நீங்க கரெக்ட்டா அந்த இடத்துல ஆர்டர் வைஸ் கரெக்ட்டா எழுதிக்கணும் ஓகேவா இத நம்ம ஒரு டைம் ரீட் பண்ணிரலாமா கரடியிடம் ஸ்டூடண்ட்ஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க கரடியிடம் பறவையிடம் மீன்களிடம் எங்களிடம் சரியா இங்க எப்படி முடியுது எல்லாமே இடம் இடம் அப்படின்னு முடியுது இல்லையா அப்ப இது எல்லாமே என்ன முடியுது ஒத்த ஓசையில முடியுது அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அங்க எழுதி இருக்கோம் ஓகே அடுத்து என்ன இருக்கு தூரம் என்று அடுத்து என்ன இருக்கு தூரம் என்று இருக்கு இல்லையா இதே மாதிரி முடிற சொற்களை நாம கண்டுபிடிக்கணும் ஓகே தூரம் என்று அதுக்கு அப்புறம் இருண்டதென்று இங்கேயும் ரூனு முடியுது இல்லையா இருண்டதென்று இங்க என்ன எழுத போறோம் இருண்டதென்று ஓகே தூரம் என்று இருண்டதென்று அடுத்து என்ன இருக்கு பாருங்க வெரி குட் என்ன இருக்கு ஆழம் என்று இப்ப நம்ம ஆழம் என்று அப்படின்னு எழுதலாமா ஆழம் என்று ஓகேவா அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க கடினம் என்று அடுத்து எழுதலாமா கடினம் என்று ஓகேவா இப்ப நம்ம இதையும் ஒரு டைம் ரீட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க தூரம் என்று இருண்டதென்று ஆழம் என்று கடினம் என்று ஓகேவா இந்த சொற்களை நீங்க சொல்லும் பொழுது என்ன முடியுது ஒத்த ஓசையில முடியுது இல்லையா இதெல்லாமே என்று என்று அப்படின்னு முடியுது இல்லையா இப்ப இந்த ரெண்டு வார்த்தைகளும் இன்னொரு டைம் ரீட் பண்ணிடலாமா கரடியிடம் பறவையிடம் மீன்களிடம் எங்களிடம் ஓகே அடுத்து என்ன இருக்கு தூரம் என்று இருண்டதென்று